Excuse me. Is there any Indian restaurant nearby? Kamala? Yeah. Indian restaurant, sir. I'm sitting in area. Uruk pudusa, sir. Yeah. Enna sir apdi paakringa? Un peru Jyothi. Na inga tour guide ah irken. Enikku inda PD la theriyada edame illa thiruma, sir. Vaanga sir, na ungala sutti kaamikiren. Illa paravala, it's okay. Sir, enna sir? நீங்களும் ஒரு தமிழர் நானும் ஒரு தமிழர் தமிழுக்கு தமிழ் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களே என்ன சார் ஒரு இந்தியனுக்கு இந்தியன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா எப்படி இருந்தாலும் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்ஸி தான் எடுப்பீங்க அவங்க உங்களுக்கு மீட்டருக்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க என்கிட்ட கிட்ட சாப்பு இருக்கு சார் வாங்க நான் உங்களை சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் உங்கள் காசையும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் வாங்க சார் சுத்தி பாக்கிறதுக்கு பல இடம் இருக்கு சார் பிடி ரொம்ப ரிலாக்ஸான இடம் தெரியுமா சார் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்காச்சும் போனா சொல்லுங்க ஸ்பெசிஃபிக்கா நான் கூட்டிட்டு போறேன் சார் முதல் ரெஸ்டாரண்ட் போறோம்னு சொன்னீங்க பசிக்குதா சார் பசிக்குதுன்னா சொல்லுங்க கூட்டிட்டு போறேன் சார் சார் முதல் நல்லா தானே வந்தீங்க சார் இப்போ ஏன் சார் அமைதியா மூணு வரீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சார் பிரச்சனைனா சொல்லுங்க சார் தூரோன் கொடுத்துருவோம் நீங்க கொஞ்சம் பேசாம வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க பேசுறது தான் என் தொழிலே நீங்க எங்க போறோம்னு சொன்னாதான் என் தொழிலை நான் பார்க்க முடியும் இப்படியே போயிட்டு இருந்தா என் பெட்ரோல் முடிஞ்சிரும் அந்த காசை யார் கொடுப்பா கடல தவிர பீடி சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு சார் மார்க்கிலேயே இவ்வளவு மாசமான பகரை இன்னைக்குதான் சாப்பிட்டுருக்கேன் இந்த எல்லா புடிமும் உங்களுக்கு தான் சார் போய் சேரும் உங்களுக்கு மட்டும்தான் இதே ஒரு ஃபாரின் டூரிஸ்டா இருந்தா இன்னும் சீ ஃபுட் ரெஸ்டன் போயிருப்பாங்க அவங்களும் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த கடை ஓனரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு எனக்கு கமிஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆளுங்க இருக்காங்களே அவங்களும் வாழ மாட்டாங்க நம்மளையும் வாழ விட மாட்டாங்க சார் சார் இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க பேசாம கேளே இருந்திருக்கலாம் சார் எதுக்கு பீடி வரைக்கும் வந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தானா சார் நீங்க முதல்ல என் காசு கொடுங்க சார் நான் கிளம்புறேன் மணியாச்சு ஓ மணி 10 ஆச்சா பா இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா சார் காலை 10 மணி இல்ல சார் ராத்திரி 10 மணி நான் மட்டும் இல்ல இந்த பீடியே உங்களை மறக்காது முதல்ல என் காசு எடுங்க சார் என்ன முதல்ல கொஞ்சம் ஹோட்டல்ல விட்டு போங்க ஹோட்டல்ல விடுமா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது உங்களை நான் ஹோட்டல்ல விட்டா என் மணி ஆறும் நீங்க முதல்ல என் காசு கொடுங்க என்ன சார் காசு கேட்டா முறைக்கிறீங்க இது எங்க ஊரு காசுலாம் கொடுக்காம அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போக முடியாது காசு கொடுங்க கொடுங்க சார் ஹலோ முரு நான் தான் பேசுறேன் எனக்கு ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர் அர்ஜெண்டா வேணும் நான் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன் எனக்கு அனுப்புறீங்களா ஓகே ஓகே Thank you.
ஜோதியா ஆ நான் பிடி கூசு பிடி சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கேன் நீங்க டூர் கைட் பண்றதா சொல்லிருந்தாங்க பிடி சுத்தி காமிக்க முடியுமா நான் இப்ப தெல்லோக்கமாங்கல இருக்கேன் வந்துருவீங்க தானே ஓகே அவரா இருக்குமா சரி போய் பாப்போம் எஸ்கியூஸ் மீ சார் ஐயோ நீங்களா சார் சாரி நான் வேறானு தேடி வந்தேன் சாரி சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஹலோ ஹலோ நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் சார் நீங்கன்னு தெரிஞ்சிருச்சா நான் வந்திருக்கே மாட்டேன் சார் சரி உங்களுக்கு எப்படி ஏன் வீட்டு ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சு ஃபோன் நம்பர் தரலாம் ஒரு பெரிய விஷயமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கடுப்பு நான் நேத்து ஒன்னும் உங்கள்ட்ட தப்பா நடந்துக்கலையே ஓ இதுல உங்களுக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா ஓ இந்த ஆள் கால் பண்ணும்போது குரல் வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லாட்டி இன்னைக்கு இந்த வயரத்தை பார்த்தாச்சு கண்டுபிடிச்சிருக்கணும் இது தெரியாம நடந்துட்டு முக்கு முக்கு இது உங்களுக்கு தெரியாடி சார் இங்க பாருங்க சார் உங்களுக்கு வேணா நான் வேற ஆளை பேசி விடுறேன் என்ன ஆளை விட்டுருங்க ஹலோ ஹலோ கொஞ்சம் இறங்க இதானே சார் இந்த காசுக்காக மட்டும் நாங்கள் வேலை பார்க்கல சார் ஊரை சுற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு ரசனை வேணும் அவங்களை கூட்டிக்கிட்டு வெளியே சுத்தும் போது ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அவங்க ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா சார் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார் ஆனால் நேற்று உங்களை கூட்டிக்கிட்டு சுத்தினது எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒரு பொண வண்டியை ஓட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன ஆஹா ஓஹோன்னு சொல்லணும் அவ்வளோதானே இன்னைக்கு நான் சொல்கிறேன் அதான் நேற்று நான் பார்த்தனே சார் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு ரசிச்சத உங்களை கூட்டிட்டு சுற்றினதில் என் காடி டயரு தேஞ்சது தான் மிச்சம் அதுவும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் பெயின் எனக்கு ஆ நல்லா பேசுகிறீங்க என்ன சார் கிண்டலா உங்களை மாதிரி ஆளை சமாளிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம் ஆளை விடுங்க சார் என்னங்க அப்படி அம்பு விட்டு போகிறீங்க என்னமோ நீங்கள் கேளுன்னு வரும்போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க நேத்து நான் ஏதோ ஃப்ரீயா இருந்தா அதனால உங்களை பீடி நான் சுத்தி காமிச்சேன் இன்னைக்கு நான் ஃப்ரீயா இல்ல சார் ஆளை விடுங்க இப்படி சொன்னா எப்படிங்க பீடிக்கு நான் பூசு உங்களை பார்த்தா நம்பிக்கையா நாள் மாதிரி இருக்கீங்க நான் என்ன நேத்து நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன் சார் இப்ப உங்களுக்கு என்ன தான் வேணும் சார் பீடியை சுத்தி பார்க்கணும் ப்ளீஸ் வாங்க சார் புது உறவா ஏன் சார் நான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா பிரச்சனையா அதுல என்ன பிரச்சனை ஆமா சார் புது ரிலேஷன்ஷிப்னாவே தலைவலி இப்போ நீங்க பாருங்க நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன் எங்க வேணுமா போலாம் என்ன வேணுமா செய்யலாம் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இன்ஃபேக்ட் எங்க அப்பா கூட எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார் என்னது இந்த பீடியில நான் சுத்தாத இடமே கிடையாது ஒரு நாள் என் சைனீஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவரோட போட்டுக்கு இன்ஜின் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவுக்கு வரேன்னு கேட்டாரு நானும் சரி சொல்லிட்டு போயிட்டேன் தனியா போனீங்க நீங்க வேற சார் தனியா எப்படி போறது சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனோம் சார் உங்களுக்கு தெரியுமா சார் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு போக போக கடல் மட்டும் தான் தெரிஞ்சு அப்புறம் போர்டர் வந்துச்சா அப்புறம் அங்க போகணும்னு தான் சார் தெரிஞ்சிச்சு நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு மறந்துட்டேன்னு ஐயோ அப்புறம் ஆனா நான் ஸ்டடியா இருந்துட்டேன் சார் நான் கொஞ்சம் கூட பயப்படல ஏன்னு கேளுங்க சார் சொல்லுங்க ஏன் ஏனா என் சைனீஸ் ஃப்ரெண்டு கூட பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரலையே அதனால அப்புறம் அப்புறம் என்ன
பிளாக் மார்க்கெட்ல போய் இன்ஜின் வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா சார், இது எதுவுமே எங்க அப்பாக்கு இது வரைக்கும் தெரியாது தெரியுமா? பரவாயில்ல ஜோதி, உங்களுக்கு நிறைய அனுபவம் தான். அதான் சார் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃப்ரீடம் வேணும். ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எப்படி சார் அந்த ஃப்ரீடம்லாம் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. அப்படியே சொல்ல முடியாது ஜோதி, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி இல்லையா? சில உறவுல நமக்கு அர்த்தம் கிடைக்கும். அப்படின்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல மீனிங் கிடையாது, இந்த நிமிஷத்தை ஜாலியா இருக்கணும், அதுதான் என் பாலிசி. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஜோதி. தேங்க்ஸா? எதுக்கு? என்ன ஜோதி, உங்க அப்பாவுக்கு தெரியாத ரகசியத்தை கூட என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்க வேற சார், என் கூட வர எல்லா டூரிஸ்ட்களையும் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்களாம் ரயில் பயணம் மாதிரி, இன்னைக்கு பாப்போம், இதோட இதுக்கப்புறம் எப்ப பாப்போன்னு தெரியாதுல. ஆனா எங்க அப்பா கிட்ட இந்த ரகசியத்தை சொல்ல முடியாதுல, அந்த ஓல்ட் மேனுக்கு மட்டும் இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு போச்சு, நாளைக்கே என்ன ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் வேலைக்காகாது சார், என் காசு கொடுங்க சார், நான் கிளம்புறேன். என்ன ஜோதி அவசரம்? கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசிட்டு போலாம். ஐயோ, நீங்களே உட்காருங்க, பேசிட்டு போனா சரிங்க. சொல்லுங்க, கேப்போ என்னன்னு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஜோதி? இப்ப அதெல்லாம் எதுக்கு சார், ஏதோ படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். ஆக்சுவலா உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. பொறாமையா இருக்கா உங்களுக்கு? என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? ஏன் சார் ஜோக் பண்றீங்களா? உங்களை பார்த்தா நல்லா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பா நல்ல வேலையில தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல பையன் மாதிரி தெரியுறீங்களா? என்ன பாருங்க, ராவும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? போங்க சார். உண்மையாதான் சொல்றேன் ஜோதி, பணம் இருந்தால் எல்லாமே கிடைச்சிடாது சார். இந்த பணத்துக்கு தான் சார் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். பணம் அளவுக்கு மீறி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. என்ன மாதிரி? ஓ, அப்பன்னா நீங்க அவ்வளோ பெரிய பணக்காரரு. ஐயோ சார், மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்க ஏதாச்சும் காதல் தோல்வியில் இருக்கீங்களா? ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ யோசனையிலே இருக்கீங்க, இல்லாட்டினா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், ஏதாச்சும் பறி கொடுத்துட்டீங்களா? அது தெரியாமல் தானே நான் இப்படி இருக்கேன். நீங்கள் ரொம்ப மர்மமாக இருக்கீங்க சார், உண்மையிலே நீங்கள் யார்? தெரியல ஜோதி, அந்த கேள்விக்கு நானே ரொம்ப நாளாக பதில் தெரிவித்தா இருக்கேன். அப்படியா? சரி சார், அந்த பதில் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அனுப்புங்க, இப்போ நான் கிளம்புறேன். ஓகே ஜோதி. சார், ஐ லவ் யூ. சார் போங்க சார, ஏன் சார் இப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஜோதி, சீரியஸா தான் சொல்றேன், ஐ லவ் யூ. நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ஒரு ரெண்டு நாள் இருக்குமா இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவீங்களா சார்? தப்புதான் ஜோதி, தப்புதான். நாளைக்கே நான் கேள் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வேலைன்னு பிஸி ஆயிடும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா எனக்கு தெரியல, அதான் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜோதி. போதும் சார்,
நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஓகே? ஜோதி. ஜோதி. ஜோதி நான் சொல்றதை கேளுங்க. ஜோதி நாளைக்கு நான் கேல் கிளம்பதுக்குள்ள உங்களை பார்க்கணும். நான் இதே இடத்துல வந்து வெயிட் பண்ணி இருப்பேன் உங்களுக்காக. காலையிலே கிளம்பிட்டீங்க ஆபீஸ்க்கு தான் இது என்ன கேள்வி இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக வேணாம் ஏ எனக்கு வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க என் கூட வாங்க நான் விளையாறியா உன் இஷ்டத்துக்கு நான் லீவ் எடுத்துக்க முடியாது அதெல்லாம் அப்பா பாத்துக்குவாரே நீங்க நான் சொன்னத மட்டும் செய்யுங்க பாரு மீகா காலையிலே டென்ஷன் ஆகாத ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஹலோ அது எங்க அப்பா ஆபீஸ் நீங்க அங்க கை நீட்டி சம்பரம் வாங்குற ஒரு ஸ்டாஃப் அதனால பேசாம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. உங்க அப்பா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சிருக்க முடியாது. சாரி அம்மா கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனா மீட்டிங் 11 மணிக்கு தான் ஷட் பீ ஓகே. வாங்க. நீங்க பதட்டப்படாதீங்க. மீட்டிங்க நான் பாத்துக்கறேன். மீரா ஷாப்பிங் போறேன்னு சொன்னா நீங்க அத கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இல்ல அம்மா இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். எனக்கு ஒரு 6 மாசமா நம்ம பேப்பர் வர்க்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சூர்யா. உங்க வயசு என்னோட அனுபவம். நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சோ ஷல் வி புருஷா இல்ல அம்மா அது நம்ம கம்பெனியோட நன்மைக்காக தான் நான் செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் உங்கட்ட ஆலோசனை கேட்டாலும் நீங்களும் அதான் சொல்லப் போறீங்க அப்புறம் என்ன அதை நீங்க சொல்ல கூடாது. என்னதான் நீங்க எஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு டாலன்ட் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு என் பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக்கி பிசினஸ் நிர்வாகம் பண்ண விட்டுருக்கேன். இங்க பாருங்க மாமா நான் என் வேலையை சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சரியா தான் செய்யறீங்க. ஆனா சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. இந்த வீட்டுக்கு நீங்க மருமகன் தான் மகன் இல்லை. நீங்க அத புரிஞ்சு நடந்துகிட்டா உங்களுக்கு நல்லது. சரி மாமா. ஏமா நான் புரிஞ்சு நடந்துக்கறேன். உண்மையா சொன்னா ஆமா எனக்கு ஏன் கோவம் வருது அதுக்கு தான் எனக்கு உரிமை இல்லையே ஆனா மீரா இப்போ நீ சொன்னிய உங்க கம்பெனி அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துல இந்த பிச்சைக்காரனுக்கும் நிறைய பங்கு இருக்குன்னு நீ உங்க அப்பாவை மறந்துடாதீங்க என்ன ரோஷம் அதிகமாயிருச்சோ போங்க போங்க எங்க போனாலும் கடைசியா இங்க தான் வரணும் மறந்துடாதீங்க
ஆசியா சாப்பிடும்போது இந்த மாதிரி இருமல் வந்தா எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொல்றா நாகரையும் கூடவா உங்களுக்கு தெரியாது தெரியும் மாமா அப்ப நீங்க சொல்லி இருக்கலாமே நான் சொல்றதுக்குள்ள தான் நீங்க பேசிட்டீங்களே அப்பாவே ஏத்து பேசுறீங்களா நான் ஏத்து பேசல மீரா உண்மையே சொன்னேன் சரி விடுமா இவங்க எல்லாம் தோட்டப்புறத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க தானே இந்த பட்டணத்து நாகரிகம் எங்க தெரிய போகுது சூர்யா எங்க போறீங்க எனக்கு பசி இல்ல இங்க பாருங்க உங்களை சாப்பிட சொல்லி நான் வற்புறுத்தல நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி எழுந்து போனா என்ன மரியாதை தெரியலையா ம்னா என்ன அர்த்தம் டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காங்க இல்ல மீரா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்ல உங்க மனசு சரியா வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காங்க குழந்தை வேணும்னா உங்க மனசு தூக்கி ஒரு ஓரமா போடுங்க என் மனசுல என்ன கவலைன்னு கூட தெரிஞ்சிக்க மாட்டியா என்ன பொல்லாத கவலை எங்க அப்பா சொன்னது உரைச்சிருக்கோம் அதா சாப்பிடாம வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க அப்பா என்ன ஆடு மாடோட கம்பேர் பண்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? அதுல என்ன வருத்தம்? உங்க அப்பா ஆடு மாடு வளர்த்தவர் தானே? ஆமா. எங்க அப்பா ஆடு மாடு வளர்த்தவர் தான். நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தான். ஆனா அத பத்தி நான் வருத்தப்பட்டதே இல்ல. அவமானப்பட்டதே இல்ல. உங்க அப்பா இன்னைக்கு அத அசிங்கமா பேசுறாரு. அத நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. எங்க அப்பா நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சானே, என்ன ஆப்போஸா பண்ணாரு? இல்லையே, சேர்த்து தான வெச்சாரு. இல்ல மீரா. அது நம்ம காதல் மேல இருக்கிற மரியாதனால இல்ல. ஏன் மேல இருக்கிற நம்பிக்கைனால. காலேஜ்ல நான் டாப் ஸ்டூடண்ட். இந்த பிசினஸ் தூக்கி என்கிட்ட கொடுத்தா இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அப்படினா எங்க அப்பா அவர் பிசினஸ்க்காக உங்களை டெபாசிட்டா போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்லல. அப்படி தான் சொன்னீங்க. இல்ல மீரா. நம்ம காதலோட சக்சஸ்ஃபுல்னால என் தரமே தான் இருக்குன்னு சொல்றேன். இப்ப பாரு. அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. அடிமை? யாரு? நீங்க? உங்க கீழ 10 15 பேர் வேலை செய்றாங்க. நீங்க அடிமை? எல்லாம் இருக்குிறதுனால நம்ம சுதந்திரமா இருக்கணும் அர்த்தம் இல்ல. நம்ம நினைச்ச மாதிரி வாழணும். நமக்கு பிடிக்காதத செத்தா கூட செய்ய கூடாது. ஆபீஸ்ல இருக்க மாதிரி வீட்ல இருக்கணும்னா எப்படி? டாட்டோ வாசுவோட மருமகனா அப்படி தான் இருக்கணும். எங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பெரிய பெரிய politicians கூட எழுந்திருச்சு நிப்பாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் மீரா. அப்போ வேறோட பொண்ணு கூட போறீங்களா? உன்கிட்டலாம் பேச முடியாது. பேச வேணாம். டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காரு. இல்ல மீரா. எனக்கு மூட் இல்ல. டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காரு. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? இப்போ நீங்க இங்க வரல, நான் கீழ போய் நீங்க ஆம்பளை இல்லன்னு சொல்வேன். என்னடா சொல்ற? ஆமா மேடம், பாஸ் இங்க ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. இது வேற நடக்குதா? எத்தனை நாள் நடக்குது? இங்க வந்த முதல் நாளே இந்த மேடம். ஓஹோ, அத நான் கால் பண்றப்பலாம் தர ஃபோன் எடுக்கிறது இல்லையா? தெரியல மேடம், இங்க வந்தேனே முதல்ல என்ன கிளம்ப சொல்லிட்டாரு. அவர் சொன்னாருனா
எங்க போனிச்சு உன் புத்தி? எதுக்காக நான் உன்னை கூட அனுப்பினேன்? இல்ல மேடம், அவர்தான் தனியா இருக்க போறேன் நிம்மதியா இருக்க போறேன்னு சொன்னாரு. நிம்மதியா இருக்கணும்னு சொன்னாரா? ஏன் இருக்க மாட்டாரு? அதான் கண்டவெல்லாம் கூட இருக்கால. சரி, அவ யாரு என்னதுன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவர் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரணும். இது உன் பொறுப்பு. நேர்மா, அங்க யார் கூட கொஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் பார்க்கல. ஆமாமா, நீங்க அங்க என்ன திருட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மீரா, இந்த சம்பந்தலாம கண்டது பேசிட்டு இருக்க. நான் சம்பந்தலாம பேசுறேன். நீங்க அங்க யார் கூட இருக்கீங்கன்னு சம்பந்தப்படுத்து பேசுவா? பேசவா? மீரா ப்ளீஸ், நான் நாளைக்கு ஏல வந்துருவேன், அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கு இல்ல, இப்போ இன்னும் 2 அவர்ல நீங்க வீட்ல இருக்கணும். மீரா, மீரா, மா செல்லம்மா, என்னடா போன் வாங்கி கொடுத்துருக்க? விரல பட்ட நம்பர் எல்லாம் ஓடி போகுது. ஐயோ அப்பா, அப்பா இது ஸ்மார்ட் போன் பா. இதுக்கு முன்னுக்கு நீங்க பாச்சது ஒரு டப்பா ஓட்ட போனு. பழைய போனா ஓட்ட போன் சொல்லாத. உங்களுக்கு என்ன நம்பர் தானே தேடணும்? ஆமா, சோ சிம்பிள். இதை தட்டுங்க பாருங்க, தட்டணும்னு பா, என் போட்டோலாம் வச்சிருக்கேன். உங்க ஓட்ட போன் இதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. நீ எங்க இருக்கியோ அதெல்லாம் அழகா தான் இருக்கும். சொல்லு. சோ செல்லப்பா, போங்கப்பா பாருங்க, இதை தட்டுங்க. ஸ்கிரீன் வருதுல்ல, போன் புக்கிட்ட போங்க. அப்புறம் நீங்க பாருங்க, நேம்ஸ்லாம் இருக்கும். எந்தெந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை தட்டி ஆட் பண்ணிக்கிங்க, சேவ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். சேவ் பண்ணுமா? நான் காலையில சேவ் பண்ணிட்டு தான உட்கார்ந்திருக்கேன். அப்பா, அந்த சேஃப் இல்ல, பதிவு பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். ஓ, சேவ் பண்ணவா? சரி 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 சரி. மை, யாரோ கழுத்து தட்டறாங்க, போய் பாரு. போ, பாத்துறேன் பா. இந்த நானே வரேன். நீங்க வாங்க. யாரு? நீ ஜோதியா? நீங்க? நீ ஜோதியான்னு கேட்ட. நீ ஏன்டா அழுற? அம்மா செல்லம்மா, நீ ஏன் அழுற? அந்த பொம்பளை தான் விளங்காம அதிக அதிகம் பேசிட்டு போயிடுச்சு. நீ எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுவ, அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் இருக்கண்டா அம்மா, அழுவாத, செல்லம்ல செல்லம்ல அம்மா. அப்பா இருக்கண்டா, எதா இருந்தாலும் அப்பா இருக்கேன், அப்பா பாத்துக்கிறேன், அழுவாத. என்ன அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைய பெத்துட்டல்ல.
ना पाते करो माँ माँ ना पाते करो माँ ना पाते करो अलवर நடந்ததெல்லாம் தினேஷ் என்கிட்ட சொன்னாம்பா. என்ன பண்றது? எல்லாம் தல விதி. யார் என்ன சொல்லி என்ன பண்ண? இதெல்லாம் விதி இல்லமா. எங்க அப்பா செஞ்ச சதி. இப்போ நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாதுப்பா. நீ எல்லாம் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி. இனிமே என்ன பண்றதா இருக்க? सर कुछ ना कि मल तंग मनस आलम पर्व इन तनिम तनिम अद्रेसस्त सर इंटम इं गेस्ट हाउस इतना पर तंगिको नहीं तेर अमी कंपा उन क इधर अम्मा सोना गेस्ट हाउस एवढी रुके एवळ नाळ वेणा नी तंगिकलाम कासलाम कट्टे देवळ केटल कुडुक्कुरदुक्कु एंगिट्ट ओन्नु इल्लडा डे कवळ पडाद अदा पुदु एडुत्तुक्को आंटी पळसलाम मरंदिरुवे ओके डे कुळिच्चु रेस्ट एडु ना वेळिय पोयिट्टु वेळ मुडिच्चिट्टु वरेन ओके कंडिप्पा उन अप्पा आत्मा उन्न पाथ्तुक्किट्टु दान इरुक्कु ஏன் தேவலாம கவலை பண்ற? நான் பண்ண தப்புக்கு எதுக்கு எங்க அப்பாக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? எல்லாம் நான் செஞ்ச பாவம். யாரும் தெரிஞ்சே பாவம் செய்யது இல்லமா. என்ன பண்றது? சூழ்நிலை. சில நேரங்கள்ல நம்ம செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும். உண்மையா? இதுக்கு அப்புறம் வெளிய வந்து என்ன இருக்கு? அது எல்லாம் முடிஞ்சிருச்சு மா எந்த பிரச்சனனாலயும் எந்த சிச்சுவேஷனாலயும் இந்த வாழ்க்கை முடிய போறது இல்ல இதெல்லாம் தற்காலிகம் தான் இந்த வாழ்க்கையோட விளையாட்டை நம்மனால புரிஞ்சிக்கவே முடியாது
இருக்கு வேலைக்கு என்னாத்த காஃப் கிளப்ல கேடி வேலை பார்க்கறேன் புதுசு புதுசா ஆளுங்களை சந்திக்கிறேன் வித்தியாசமான ஆளுங்க கூட பேசுறேன் சோ இன்ட்ரஸ்டிங்கா பொழுது போயிட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கமா வந்து 2 மாசத்துல உனக்குள்ள எவ்வளவு மாற்றம் நீ முத முத இந்த வீட்டுக்கு வந்தப்போ மனசு உடைஞ்சு போய் வந்த எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் ஜோதி விடை கிடைக்காத கேள்விக்கோ தீர்வில்லாத பிரச்சனைக்கோ காலம் தான் தீர்வு காலம் கொடுக்கற பதில வேற யாராலயும் கொடுக்க முடியாது வாழ்க்கை வாழத்தாமா ஏதோ தா இப்பலாம் பெருசா எதுக்கும் ஆசைப்படுறது இல்ல பெருசா கனவு கூட காண்றது இல்ல எல்லாம் காலத்தோட போக்குல விட்டுட்டேன் பாப்போம் என் வாழ்க்கை எதில் போய் முடியுதுன்னு ராம் ராம் வாங்கமா எப்படி வீடலாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா தினேஷ் கிட்ட வீட்டு வேலை செய்ய ஆளு கேட்டிருந்தல்ல இதோ இவ பேர் ஜோதி இவ அப்பா கூட ஒரு வகையில எனக்கு அண்ணனா வேணும் இல்லம்மா கொஞ்சம் வயசானவங்க இருந்தா நல்லா இருக்கும் வயசுல என்னப்பா இருக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும் அதான் முக்கியம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத உன் தனிமைக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது நீ ஒன்று செய் இந்த பொண்ணுக்கு ஒரு சாவியை கொடுத்துரு காலையில் நீ வெளியானதும் இந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சிருவா ஓகே அப்புறம் நீ வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பொண்ணு இங்கே இருக்க மாட்டா அவ்வளோதான் இல்லைம்மா நீ கவலைப்படாத அதை நான் சொல்கிறேன்ல சரிம்மா நீங்கள் சொன்ன சரியாக தான் இருக்கும் அப்புறம் வெளியே போகிற வேலை இருக்கே சரிப்பா அப்போ நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது வேணும்னா எழுதி வைங்க சமைச்சிருவேன் ஒரே பொண்டாட்டி நினைப்பு இது நான் எழுதி வச்ச லெட்டராச்சே எழுதல ஏன் கசக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்காரு ஏதோ
என்னடா இது? எழுதி டேபிள்ல வச்சா கசக்கி குப்பை தொட்டில போடுறாங்க. குப்பை தொட்டில போட்டா அதுக்கு காசு வச்சிட்டு போறாங்க. இந்த மனசுல புரிஞ்சிக்கவே முடியல. நமக்கு என்ன? இனி நம்ம டீலிங் குப்பை தொட்டியோட தான். பைத்தியமா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணு இல்ல. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றீங்க. ஒண்ணு இல்லாமையா அவளை பாக்குறதுக்கு அவ்வளவு தூரம் போனீங்க? நான் ஒண்ணு அவளை தேடி போல. அப்ப எவ்வளவு தேடி போனீங்க? நான் யாரை தேடியும் போல, நிம்மதியை தேடி போன. அப்ப இங்க உங்களுக்கு நிம்மதி இல்ல, நான் தான் உங்க நிம்மதியை கெடுக்கறேன், அப்படிதானே? பைத்திய மாதிரி பேசாத மீரா. ஆமாங்க, பைத்தியம்தான். எனக்கு பைத்தியம்தான். என்னை விட்டுட்டு நீங்க வேற ஒருத்தி கூட ஊர் சுத்திட்டு வந்தா கூட நான் சும்மா இருக்கல. எனக்கு பைத்தியம் தான். பாரு மீரா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் முடிஞ்சு போன விஷயத்தை பேசிட்டு இருக்க போறேன்? எனக்கு ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு. சோ ப்ளீஸ் என்ன விடுறியா? ஓ, ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த ஆபீஸ்ல பொறுப்பு கொடுத்தனால தான் இவ்வளவு திமிரு. அந்த திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சூர்யா, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, ஆபீஸ் அக்கவுண்ட்ல. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க என் ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் உங்க பக்கம் உள்ள நியாயத்தை பேசியிருப்பேன். ஆனா நீங்க என் மருமகனா போயிட்டீங்களே, அதனால உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதுல என் மகளோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. இல்ல மாமா, ஒரு அப்பாவா என் மகளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க, அதானே? சூர்யா, மீராவை பற்றி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. எப்பவுமே அவ சொல்கிறது செய்கிறது தான் சரி, அதை மாற்ற முடியாது. அதோட இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறத அவள் எப்படி கேட்பா சொல்லுங்க? சூர்யா, எங்கள் அந்தஸ்துக்கு எந்த வகையிலையுமே ஒத்து வராத உங்களை நான் ஏன் என் மாப்பிள்ளி ஆக்கிக்கிட்டேன் தெரியுமா? என் மக உங்க மேல ஆசைப்பட்டதால தான். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம். இதையெல்லாம் தக்க வச்சுக்க நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என் மகனை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இப்ப நீங்க வைக்கிற அத்தனை பொறுப்புகளையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க அவனுக்கு கீழே வேலை செய்ய தயாரா இருக்கணும். இது என்னோட ஆசை இல்லை, மீராவோட ஆசை. அப்பத்தான் நீங்க அவளுக்கு புருஷனா இருக்க முடியும். இந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்தஸ்து எல்லாம் நிலைக்கும். குட் மார்னிங் சார். நில்லுங்க, இங்க வாங்களேன். சொல்லுங்க சார். நேத்து என்ன வேலை செஞ்சீங்க? வீட்டு வேலை. அது எனக்கு தெரியாதா? அதான் என்ன வேலை செஞ்சீங்க? வீடுமா பண்ணேன். வேற சமைச்சேன். சரி, வேற ஏன் சார்? இப்போ என்ன சார் பிரச்சனை?
கேட்ட கேளுக்கு பதில். துணி துவச்சேன். எத்தனை துணி? ஒரு நாலஞ்சு துணி இருக்கும். சரியா ஞாபகம் இல்ல. நான் சொல்லவா? மூணு டீ-ஷர்ட், ரெண்டு ஜீன்ஸ், ரெண்டு ஜாக்கெட். அம்மாவா? இருக்கலாம். இருக்கலாம் இல்ல. அதான் உண்மை. சார், இப்ப என்ன சார்? என் ஜீன்ஸ்ல 300 ரூபாய் வச்சிருந்தேன். துணி தைக்கும்போது எடுத்தீங்களா? ஐயோ, 300 இல்லையா? நீங்க ஏன் அவ்வளவு காசு அதுல வச்சிருந்தீங்க? அது உங்க தேவையில்லாத விஷயம். எடுத்தீங்களா இல்லையா? சார், நான் ஏழைதான் சார். ஆனா நான் திருடி இல்ல. நாங்களா நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமா ஆமா, உங்க நேர்மையை தான் இந்த 300 ரூபாய் பார்த்தேன். யோதி, நானும் இப்ப ஏழைதான். ஒவ்வொரு பணத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்றேன். பிளீஸ், எடுத்திருந்தா கொடுத்துருங்க. சார், அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு சொல்றேன். மறுபடியும் மறுபடியும் நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நான் இவ்வளவு கிட்ட நீ ஒத்துக்க மாட்டேன்ல. நீ இது கண்ணுமே வருத்தப்பட ஜோதி. இனிமே மூஞ்சில முடிக்காத. ஒரு பிச்சைக்கறி பிச்சை போட நினைச்சுக்கிறேன். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தனா என்ன விட மானம் கட்ட வேற யாருமே கிடையாது. இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை பார்த்தல, அதுக்கு நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணும் தானே? அந்த காசை நீங்களே வச்சுக்கங்க. நானும் ஒரு பிச்சை கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணத நினைச்சு போறேன். படிப்பிலேயே கவனம் செலுத்தணும்னு சொன்னவனே நான் தான். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அவரோட இறப்பு செய்தியை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இறந்த செய்தி மட்டுமா என்கிட்ட மறைச்சிங்கப்பா? ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாரம் ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கா. என்ன செய்ய முடியும்? நீ யூகேல தான படிச்ச. படிப்பை முடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு வெள்ளக்காரியை கூட்டி வந்திருக்க வேண்டியது தானே?
காதலாம் கத்திரிக்காய் நிறுத்துங்கப்பா நோ ஒரு வார்த்தை பேசுங்க பண் கூட பார்க்க மாட்டேன் பணம் 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 அலைற உங்களுக்கு மனசு பத்திங்கப்பா தெரிய போகுது உங்களுக்கு உங்க பணம் முக்கியமா எது குடும்ப பிள்ளைங்கப்பா மாருதி செத்த மாதிரி உங்க பிள்ளை ராம் செத்துதான் உண்மை இதான் கடைசி செத்தோட எப்படி வர மாட்டேன் மாறாம் அவன் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டான்னு ஒரு வருஷம் பிறகு தான் அவனுக்கு தெரிய வந்தது இது கேட்டு அவனுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன் அவங்க அப்பா இத அவங்க கிட்ட இருந்து மறைக்கணும் அதுக்கு பணம் தான் காரணம் ராமோட அப்பா ரொம்ப அந்தரசு பாக்குறவர் மாலதியோ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாத பொண்ணு ராமோட காதல்ல அவங்க அப்பாக்கு சம்மந்தம் இல்லை அதனால தான் ராம அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினார் அங்க படிக்கிற ரெண்டு வருஷத்துல மாலதி கூட பேசவே கூடாதுன்னு அவங்க அப்பா கட்டளை போட்டார் ராமும் சரி மாலதியும் சரி அவங்க அப்பாவோட வார்த்தையை மீறவே இல்லை ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுமா இந்த காலத்துல இப்படியா அதனாலதாம்மா நீயும் வேணாம் உன் பணமும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இங்க வந்து ராம் கஷ்டப்பட்டு இருக்கான் நீயே சொல்லு ராம் பாவம் தானே ஐயோ காசு இங்க வச்சிட்டு தேளம் அவளைச்சிட்டேனே டேய் ராம் ஏன்டா பேய் இந்த மாதிரி உட்கார்ந்திருக்க நல்லடா எங்கடா ஜோதி போயிட்டா அதுக்குள்ளியுமா ஏசிட்டேன் கொச்சிட்டு போயிட்டா ஏன் என்ன ஆச்சு தப்பே மேலதண்டா காசுல இடத்துல வச்சுட்டு அவதான் எடுத்தான ஏசிட்டேன் பவுண்டாவ ஓ அவ்வளோதானா நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் அவள் கோவம்லாம் கொஞ்ச நேரம் தான் சரியாயிரும் இல்லைடா நான் ஜோதியை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரி நீனே போய் பேசு அப்போ தான் அவளுக்கு ஆம்பளை மேல் நல்ல தாட்ஸ் வரும் ஏன் இப்போ நல்லா தொடச்சு இல்லையா எப்படா இருக்கும் அவள் வாழ்க்கையில் வந்த ஆம்பளைங்களாம் அப்படி என்ன சொல்கிற பாவண்டா ஜோதி சொந்தக்கார பொண்ணு ஆகிட்டா அதனால தான் நானும் எங்கள் அம்மாவை தேக்கே பண்ணிக்கிறேன் ஆனால் ஒன்று ஜோதி இந்த நிலைமை கொண்டு வந்த மட்டும் என் கையில் கிடச்சா நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ராம் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் உன்னை கொஞ்சம் பேசணும்
உங்ககிட்ட பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க எல்லாம் வேணாம் தான வந்திருக்கேன். இப்ப எதுக்கு வந்து தொலை பண்றீங்க? ராம், நீ இப்படி பேசினா எப்படி? உனக்கு உங்க அப்பாவுக்கு பிரச்சனை, நடுவுல நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம், உங்க வேலைய மட்டும் பாருங்க. ப்ளீஸ் ராம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்கிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல. என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. ராம், ஜதி ஒன்று தூங்கலையா? தூக்கம் இல்லை. முதல்ல ராம போய் பார்த்துட்டு வந்தேன், காசு கடிச்சிருச்சான். உன்கிட்ட சாரி சொல்ல சொன்னான். அவனை புரிஞ்சிக்கே ரொம்ப கஷ்டம். இப்போ கூட பாரு, இந்த குப்பையை என்கிட்ட கொடுத்து நம்ம வீட்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீச சொல்கிறான். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி. கமிங். ஓ, வந்துட்டீங்களா? என்ன சார், வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கு, நீங்களா செஞ்சீங்க? ஆமாம். ஏன், வீட்டு வேலைக்கு புதுசாக வேறு ஆள் எடுத்து நினச்சிட்டிங்களா? அப்போ இன்னும் எடுக்கல. இல்லை, நீங்கள் வருவீங்கன்னு நம்பிக்கை தான். ஆ, ரொம்ப தான் நம்பிக்கை சார் உங்களுக்கு. நம்பிக்கை வீண் போகலையே. சரி, இப்போ நான் வேலைக்கு வராமல் மேபி உங்களை வேறு விஷயமா பார்க்க வந்திருக்கலாம்ல. அப்போவும் சந்தோஷம் தான். சாரி, ஹாவ் எ சீட். ஜோதி, ஐம் சாரி. நேற்று யோ சார், என்ன என்கிட்டலாம் சாரி கேட்குறீங்க? நான் சாதாரண வேலைக்காரி தானே. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஓ, அப்படி நினைக்காம தான் நேற்று என்னை பார்த்து தர்டின்னு சொன்னீங்களா? ஜோதி, ரியலி அப்ராஜாய்ஸ். யோ சார், நான் சும்மா தான் சொன்னேன். வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்தாச்சு. என்ன சார், ஆக்சுவலி உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. எப்படி எல்லா ப்ராப்ளம்ஸும் இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன சார் பண்ணுறது, சமாளித்து தானே ஆகணும். இப்போ யார் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன தான் நடந்தாலும் லைஃப் ஹேவ் டு மூவ் ஆன், ரைட்? அது என்ன உண்மைதான். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அர்த்தங்களை புரிஞ்சிக்க முடியும்.
ஆக்சுவலி சார், உங்களை பார்த்த பிறகு தான் காதலிக்கும் காதலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆம்பளைங்களும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் மற்றவங்களால பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களோட பிரச்சனையை பார்க்கும்போது தான் என் பிரச்சனை எவ்வளோ சிம்பிள்னு தெரியுது. ஐயோ சார், இப்படி மாற்றி மாற்றி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் முத இப்போ என் வேலையை பார்க்குறேன். கோவம் நியாயமானது தான். ஆனால் அதே நினச்சிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறேன்? அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? நான் உங்கள் மாமா, எனக்கு அக்கறை இருக்காதா? அந்த மரியாதை இருக்கனால தான் இவனாலும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம குடும்பம் அந்த என்னன்னு தெரியாமல் நீ பாட்டி இங்கே வந்து உட்காந்துருக்க. உங்கள் அப்பாட பேர் என்னத்துக்காகிறது? கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா? மன்னிக்கணும், அது என் குடும்பம் இல்லை. அதை நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ராம், இப்படியே பேசிட்டு இருந்தால் இதுக்கு என்ன முடிவு? ஆ, உங்கள் அப்பா அவரோட பிஸ்னஸ் பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீ இப்பயே கிளம்பிய கூடவா? பிஸ்னஸ் தான் என்கிட்ட கொடுக்கணுமா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நானே? இல்லைராம், அந்த வீட்டுக்கு நான் மருமகன் இல்லை, மகன் இல்லை. ஸோ அந்த பொறுப்பெல்லாம் நீ தான் எடுத்துக்கணும். அப்படின்னு உங்கள் மாமனார் சொன்னாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அவரை மிஞ்சிடுவீங்களே. அந்த மனசுன பணம் தானே முக்கியம், சொந்தமாக தானே தேவையில்லையே. அப்படிப்பட்ட ஆள் கூட என்னால் இருக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் அவருக்கு அப்பா, அதை மறந்துடாது. அதை நினச்சி தான் கேவலமாக இருக்கேன். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? உங்கள் மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணதை விட்டுட்டு சொந்த காலில் முன்னேறி பாருங்க. ராம், ராம், அப்புறம் தெரியும் ஜோதி எப்படின்னு. லூசு, லூசு. ஆமாம், நான் லூசு தான். இந்த லூஸை காதலிக்கிறதுனால நான் ஒரு பெரிய லூசு தான். ஏன்னா என்னத்தோட தானே சேரும்? கிண்டில் சரியான சொன மூஞ்சி, எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்க வேலை தான். எங்கள் பெரிய கலையரிசி, நீ ஏன் சொன மூஞ்சி தான்? இந்த முகருக்கு இந்த பொண்ணு போதுமா? சரி, அந்த ஃப்ரெண்டு யாரு? தெரிஞ்சுக்காம விட மாட்டியே. பெஸ்ஸலா ஏக்கா புடிச்ச? அப்போ உங்கள் மாமா? ஓ, பெரிய கண்டுபிடிப்பு. நான் திருப்பி விட்டு காட்டணுமா? கம்பெனி பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கணுமா? அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரே வாரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவங்க எல்லாம் வேணான்னு தானே நான் தனியாக இருக்கேன். திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எனக்கு நீ உலகத்தை அமைச்சிட்ருக்கேன். அந்த உலகத்தில் நீயும் நானும் மட்டும்தான், வேறு யாருக்கும் வேண்டாம். சாரி. ஏன்? ஆமாம், யாருன்னு தெரியாமல் உங்களை குழப்பி விட்டேன்ல. அது பேச தானே, நீயும் குழம்பி மற்றவங்களே குழப்பி விட்டுருவேன். பாருங்களேன். சரி சரி சரி, சாப்பிட போலாமா? ரொம்ப பசிக்குது. ஓகே.
என்ன மீரா திடீர்னு சொல்லாம கோலம் வந்திருக்க சொல்லிட்டு வந்தா நீங்க தான் அலர்ட்டா இருப்பீங்களா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அலர்ட் ஆவிறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல நீங்க இங்க வந்தது என் தம்பிய பார்க்க அந்த வேலைய செஞ்சீங்களா இல்லையா இல்ல இங்கயும் வேற எவ பண்ணாடியாவது சுத்திட்டு இருந்தீங்களா நீ என்ன நம்பவே மாட்டியா நம்பணும் நான் உங்களை ஒரு தடவை நம்பினதுக்கு தான் பெருசா குடுத்தீங்களே அது என்னால இன்னும் மறக்க முடியாது இங்க பாரு மீரா ஏன் முடிஞ்சு போன விஷயத்தை பேசி என்ன ஹர்ட் பண்ற ஹர்ட் பண்றடா நான் உங்களை ஹர்ட் பண்றனா ஏன் நீங்க என்ன ஹர்ட் பண்ணல சொல்லுங்க ஹர்ட் பண்ணல சரி சரி விடு நான் தான் எல்லா தப்பு பண்ணேன் ராம பாத்தீங்களா என்ன சொன்னா இந்த வாழ்க்கைய விட்டு வர முடியாதுன்னு சொன்னா அப்படினு அவன் சொன்னானா இல்ல நீங்க சொல்றீங்களா அவன் வந்துட்டா உங்களுக்கு தான பிரச்சனை உங்க செல்வாக்கு குறஞ்சிடுனே பயந்திருப்பீங்க அதனால அவன் திரும்ப வரவே கூடாதுன்னு கெட்ட எண்ணத்தோடயே பேசிருப்பீங்க அதானே இங்க பாரு மீரா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு நான் செஞ்ச தப்பு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய வந்ததுதான் அதுக்கு நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் இதுக்கு மேலயும் முடியாது அதனால என் பொறுமையை சோதிக்காத ஃபுயோ தரைக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது என்ன என்ன அடிக்க போறீங்களா எங்க அடிங்க பார்க்கலாம் அடுத்த நிமிஷமே சோத்துக்கு பிச்சதா அடிக்கணும் மறந்துடாதீங்க என்ன மிரட்டறியா பிச்ச எடுக்கிற நிலைமை எனக்கு வராது என்னமோ நீ உங்க அப்பாவும் கம்பெனி கம்பெனி ஆடிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனி நான் வரதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு டர்ன்ஓவர் ஜஸ்ட் 10 மில்லியன் ஆனா இப்போ 100 மில்லியன் எப்படி எல்லாம் என் தரமியோ உழைப்பாளியும் தான் 10 மில்லியன் 100 மில்லியன் உங்களுக்கு தெரியும் 100 மில்லியன் பேங்க்ல பாவாக்குது அப்புறம் நீ உங்க அப்பா வந்து பிச்சை எடுப்பீ எக்ஸ்கியூஸ் மீ மீரா கே சவாலா பிச்சை நாங்க எடுக்க போறோமா இல்ல நீங்களா பாப்போமா பாப்போம்டி உங்களுக்கு அறிவே இல்லையா எத்தனை தடவை சொல்லலாம் கேட்க மாட்டீங்க உங்க வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற என்ன என் வழியில விட்டுருங்க ராம் நீ என் தம்பி மோ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்னக்கா நடிக்கிறியா என்ன திடீர்னு பாசம் கம்பெனி பொறுப்பெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு அவன் புடிச்ச நீ பழி வாங்கணும் அதான் அவன் திட்டம் அதுக்கு நான் பலிக்கடாவா நீ உன் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க மறந்துடாத எப்ப மாலதி செத்து எங்கிட்ட இருந்து மறைச்சிங்களோ அப்பவே நீங்க எல்லாம் செத்துறீங்க எனக்கு நீங்க ஒரு வாழ்க்கை இருக்கு அது எனக்கு போதும் நீங்க என்னதான் தலக்கில நின்னாலும் நான் வர மாட்டேன் ராம் உன்னை எப்படி கூட்டிட்டு போனானே எனக்கு தெரியும் அவர் அவ்வளவு யார்கிட்டயும் பேச மாட்டாருங்க சும்மா அந்த வயலின் வச்சுட்டு அங்க எங்க நடந்துட்டு இருப்பாரு வேற யாரும் கூட்டாளிங்க வேற யாரும் அந்த கோல்ஃப் கிளப் இருக்குல்ல அங்க வேலை செய்யற கஸ்தூரி அம்மாவும் அவர் மகன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு இன்ஃபேக்ட் அவங்க லாட்ஜில் தான் வந்து அவர் ரெண்ட்டுக்கு இருக்காரு வேற வேற புது வாழ்க்கைன்னு சொன்னானே கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டு ஆ அங்கே நடந்து போகிறாங்களே அந்த பொண்ணு கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாரு யாரு ஜோதி அவளா மறுபடியும் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டியா இருடி போறேன் ஏய் நெல்ல நீங்களா நானே தான் ஏய் நெல்லடி உங்களுக்கு என்ன வேணும் உங்க தொண்ணிய மேனான்னு சொல்லி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உங்க நாள நான் எழுதுதெல்லாம் பத்தாதா ஏன் திரும்பி திரும்பி என்ன வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் யாரு நீ உன்னை டிஸ்டர்ப பண்றா உனக்கோ ராம்க்கோ என்ன உறவு அது இப்போ உங்களுக்கு எதுக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்கோ ராம்க்கோ என்னடி உறவு இத நான் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் ஹலோ இது ஏன் पर्सनल விஷயம் இதுல தலையிட நீங்க யாரு எனக்கு ராமுக்கும் என்னவோ இருக்கும் இத கேக்கிறதுக்கு நீங்க யாரு நான் யாரா ஆரம்பத்துல என் புருஷனை மயக்க பார்த்த இப்போ என் தம்பி கேக்குதாடி உனக்கு ராம் உங்க தம்பியா என்னடி நடிக்கறியா ராம் என் தம்பினு தெரிஞ்சி பிளான் பண்ணி மயக்கிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற
ராம் ராம் வாடா ராம். ஜோதி வந்தாளா? இல்லையா, வரலையே. டேய், காலையில இருந்து அவளை காணோம்டா. டேய், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, போய் தடுக்கும். டேய், வீட்டுல அவ ஜாம ஒண்ணு கூட இல்ல. இல்லையா உங்களுக்குல என்னாச்சும் பிரச்சனையா? இல்ல இல்ல இல்ல, நேற்று ராத்திரி பேசும்போது நல்லா தானே இருந்தா. டேய், நேற்று ஃபுல்லா அவள் அழுதுகிட்டே இருந்தாடா. கண்டி இல்லடா. டேய் ராம், டேய் ராம், டேய் டேய் என்னடா, டேய் டேய் டேய்.